பாறை வினிலே ஒளித்து வைத்திடுவா கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவா கலக்குமே எனக்கில்லை அல்லேலூயா கலக்குமே எனக்கில்லை பிரைஸ் லார்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலமாய் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் நாம் சந்திக்கக்கூடிய வசனம் செப்பனியா 3:15. இஸ்ரவேலின் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இனி என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அதை கடைசியா நம்ம பார்ப்போம். இப்ப அந்த வசனத்தை நாம் முழுமையாக வாசிப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். எப்பவுமே நம்ம வசனத்தை புரியலைனா ஒரு 2-3 வாசிக்கிறது நல்லது, அதுவும் ஆவியானோடு உதவியோடு. அப்படி நாம் வாசிக்கும் போது வசனம் வார்த்தையை நமக்கு எளிதாக புரிந்து தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருப்போம். ஆமே. இப்ப வசனத்தை நான் புரிஞ்சபடி நான் எப்படி வாசிக்கிறேன், எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த வசனம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, அதனால நான் எப்படி வாசிக்கிறேன் பாருங்க. என் நடுவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என் ஆக்கினைகளை அகற்றி என் சத்துருக்களை விளக்கினபடியால் இனி தீங்கை காணாதிருப்பேன். ஆமே. இப்போ உங்களுக்கு இந்த வேத வசனம் நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். எந்த ஒரு வாக்கு தத்துவமும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்றால் அந்த வார்த்தையை மீண்டுமாய் ஆவியானவர் உதவியோடு 2 அல்லது 3 முறை வாசிப்பேன் என்று சொன்னால் அது நிச்சயமாக அது பலனளிக்கிறதாக இருக்கும். இந்த வார்த்தையும் கூட உங்கள் வாழ்க்கையில் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக இப்போது உங்களுடைய மனக்கண்கள் ஆவியானவர் இந்த வார்த்தையை கேட்கும் மூலமாக கேட்கும்படியாய் புரிந்து கொள்ளும்படியாய் உங்கள் மனக்கண்கள் திறப்பார்கள். தீங்கு, தீங்கை காணாதிருப்பாய். தீங்கு ஒரு தீமையானது, இன்னும் சொல்ல போனா யாருமே அது விரும்பாதது இல்லையா, யாருமே தீங்கு விரும்ப மாட்டாங்க, தீமையை யாரும் விரும்ப மாட்டாங்க. அது எது மூலமா மக்களை வந்து சேருகிறது, தீமை, அந்த தீங்கு. இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வறுமை. தரித்திரத்தின் மத்தியில் வாழ்கிற மனிதன் வறுமையின் காரணமாக தீங்கை அனுபவிக்கிறான். ஒண்ணு தேவைகள் மத்தியில வாழ்கிறவனும் வறுமையின் மத்தியில் வாழ்கிறவனும் தரித்திரவாசி இந்த தீங்கை அனுபவித்து சாகிறான். அடுத்து வியாதி, நோய் மத்த மனிதனை தீங்கு அனுபவிக்க வைக்கிறது. அடுத்து காயம், வெளிக்காயத்தோட உள்காயம், பலர் மனுஷர்கள் பேசுகிற வார்த்தை அவருடைய இதயத்தை ரணப்படுத்துவதாக இருக்கிறது. அடுத்து துயர சம்பவம் பாருங்க, போன்ல கேட்கிற எவ்வளவோ சம்பவங்கள் காதில் வந்து விழுகுது. 40 வயசு, 45 வயசு, 50 வயசுலாம் மறிக்கின்ற செய்தியை இந்த துயர சம்பவங்களை நம்ம செவிகள் கேட்கிறதாக இருக்கிறது. ரொம்ப வேதனையான விஷயம் பாருங்க, வாழுகிற வயசுல இந்த ஜீவனை கொடுக்கிறதான கொடுமை வேற ஒன்றுமே இல்லை. இந்த காட்டிலும் ஒரு தீங்கு அனுபவிக்கிறான ஒரு விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை பாருங்க. இப்படிப்பட்ட சம்பவங்களை உங்கள் வாழ்க்கையில் இனி பார்க்க போறதில்லை என்று சொல்லுகிறேன். ஆமென். சரி, நம் வார்த்தையை பார்ப்போம். என் நடுவில் இருக்கிற கர்த்தர் என் ஆக்கினையை அகற்றினார். சரி, இந்த வாக்கு தத்துவம் யாருக்கு போறதா இருக்கிறது, யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? அந்த 3 அதிகாரத்திலே 12 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்ட வசனம் தான் இனி தீங்கை காணாதிருப்பாய். அப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த வெச்சராக ஏற்றுக்கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற நம்மை குறித்துதான் இந்த வாக்கு தத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 53:5 இவ்விதமாய் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ரோமர் 5:18, ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே ஒரு நீதியினாலே எல்லா மனுஷருக்கும்
ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. ஆமென். ஆதாம் மூலமாக நமக்கு வருகின்ற ஆக்கினை நம்மை பாதிக்காது, அது நம்மை ஆளுகை செலுத்த முடியாது. ஏனென்றால் அதைத்தான் கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காக அந்த ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். இப்ப பவுல் சொல்றத ஒரு லைன் பார்ப்போம். ரோமர் 7:17 நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி என்னை செய்து வைத்தது அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உள்ளுக்குள்ள எனக்குள்ள பாவம் இருக்கு, அதுதான் என்னை செய்ய வைக்கிறது, ஆனா நான் செய்யல அப்படின்னு சொல்றாரு. 7:19 நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு நன்மையை செய்ய விரும்புறாராம், ஆனா செய்ய முடியலையாம், ஆனா விரும்பாத ஒரு தீமைய செய்யும்படியா இருக்குன்னு சொல்ற. 7:20 நான் விரும்பாத ஒன்று செய்கிறேனா, எனக்குள் வாசமாயிருக்க பாவமே அப்படி செய்தது. நான் விரும்பாத ஒரு விஷயத்தை செய்யறேன்ல, அது நான் செய்யல, எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்ய வைத்தது என்று கிளியராக பவுல் சொல்றார். அப்ப என்னன்னா, அந்த செய்ய வைக்கிறதுல ஒரு பாவம், அந்த பாவம் ஆதாம்கிட்ட இருந்து வந்தது. இங்க பாருங்க, நீங்க செய்யற ஒரு செயலை ஒன்னு செய்ய வைக்கிறதுல, அந்த செயலை செய்ய வைக்கிறதுல அந்த ஆக்கினையை தான், அதுக்குண்டான தண்டனையை தான் ஏசு சிலுவையில ஏற்றுக்கொண்டார். நல்லா புரிஞ்சுங்க, இந்த வார்த்தை உங்களுக்கு புரியவில்லை என்றால் அந்த வாக்கு தத்தம் உங்களுக்குள் ஆக்டிவேட் ஆகாது. இனி தீங்கை காணாதிருப்பேன் என்ற வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகணும் என்றால், அது செயல்பட வேண்டும் என்றால், நிச்சயமாக சிலுவையில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்ப ஆதா நிமித்தமாய் வருகிற நிந்தை நமக்கு கிடையாது. ஏன்னா அதனுடைய ஆக்கிலேயே தண்டனை அவர் சிலுவையிலே வாங்கி கொண்டபடினாலே, ஆதா நிமித்தமாக அவனுடைய பாவங்கள் நிமித்தமாக வருகிற, அவனுடைய மீறுதல் நிமித்தமாக வருகிற, அவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக வருகிற எந்த ஒரு செயலும் நம்மளை ஆளுகை செய்ய முடியாது. ஆமே. கர்த்தருடைய நாமத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் அவருடைய சிலுவையின் கிரயத்தின் நிமித்தமாக இனிமேல் நாம் தீங்கை அனுபவிக்க போவதில்லை. ஏனென்றால் அது நம்மை ஆளுகை செய்ய முடியாது. எந்த ஒரு தீங்கான செயலும், எந்த ஒரு தீங்கான வார்த்தையும் நாம் கேட்க போவது இல்லை. ஏனென்றால் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே, தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே அது என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஆமென். அந்த இனி அப்படின்னு ஆரம்பத்தில் உங்களை அண்டை பண்ண சொன்னேன்ல, இப்ப அந்த வார்த்தையை நீங்க கையில் எடுத்துக்கோங்க. என் மேல் வர இருந்த ஆக்கினியை அல்லது என் மேல் வர இருந்த தண்டனையை கல்வாயிலே இயேசு சுமந்து தீர்த்தபடினாலே இனி நான் தீங்கை காணாதிருப்பேன். இந்த வார்த்தை, இந்த சத்தியத்தை கிருபையின்படி அறிந்து கொண்ட இந்த நாள் முதல், இந்த நேரம் முதல் உங்களுக்குள் அது பயனளிக்கிறதாய் இருக்கிறது, செயல்பட தொடங்குகிறது. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.